முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்துல நான் இதுவரைக்கும் அனுப்பிய கடிதங்களுக்கு நீங்கள் விரும்பத்தகாத வார்த்தைகளால் பதிலளித்திருக்கிறீர்கள் அப்படின்னு. விரும்பக்கூடிய வார்த்தைகளால் பதிலளிக்கிறது எப்படின்னு தெரியல. நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு ஒரு முதலமைச்சரும் ஆளுநரும், ஆளுநர் அவருடைய நிலையில இருந்து சில கடிதத்தை தருகிறார், அதற்கு அரசினுடைய சார்பில் முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார். இதுல விரும்பத்தகாத வார்த்தை அப்படின்னா காதல் கடிதமா எழுத முடியும்? கூட சமூக ஊடகங்கள்ல கேலியா கேட்டிருக்காங்க, ஒரு புரோகிதர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்கிறதுனால நான் இந்த பொண்ணை விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுபோல் இவர் தான் பதவியை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாருங்கிறதுனாலேயே இவர் யாரையும் நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இவர் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. உடனே ஆளுநர் தன்னை திருத்தி கொண்டார், அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னெல்லாம் அசடு வழிஞ்சார். ஒரு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அதே போல கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பட்டமளிப்பு விழாவுக்கு வேந்தர் என்கிற முறையில் இவர் தேதி தர மறுக்கிறார். இதனால 600,000 மாணவர்கள் தங்களுடைய பட்டங்களை பெற முடியாமல், உயர்கல்விக்கு செல்ல முடியாமல், வெளிநாட்டுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு சுற்றறிக்கை வருது, ஆளுநர் மாளிகையிலிருந்து இல்ல, காவல்துறையிலிருந்து. ஆளுநர் அங்கே வருகிற பொழுது யாரும் கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடாது. பெரியார் பல்கலைக்கழக வாசல்லையே தந்தை பெரியார் கருப்பு சட்டை போட்டுதான் உட்கார்ந்துருக்காரு. தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கூட தெரியாத ஒருவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார். தெலுங்கானா மாநில உதயமான தினத்துல போய் பேசுறாரு, மொழிவழி மாநிலங்களால் தான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு கெட்டுவிட்டது அப்படின்னு பேசுறாரு. இது ஆளுநருடைய குரல் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய குரல். மொழிவழி மாநிலங்கள் கூடாது என்பதுதான் கோல்வால்கர், சியாம பிரசாத் முகர்ஜி போன்றவருடைய குரல். அவங்க என்னன்னா மொழிவழி மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை இன்னைக்கு பேசுறார். போற இடம் பூரா ஏதாவது வம்புழுக்கிறது. இங்க வள்ளலார் விழாவுக்கு போறார், அங்க போய் சொல்றாரு வள்ளலார் சனாதனத்தின் உச்சம். இது வள்ளலார் இருந்தா அவரே ஆளுநர் ரவியை கடுமையா கண்டிச்சிருப்பார். ஏன்னா சனாதனத்துக்கு எதிராக பெருங்குரல் எடுத்து பேசிய சமூக சீர்திருத்த செம்மல் தான் வள்ளலார். அவர் அரசியல் பேசுவது குறித்து நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அண்ணாமலை ஏதோ பாத யாத்திரை போறதா சொல்றாங்க, இவரும் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலையோடு நடந்து நடந்து பாஜக கொள்கையை பேசட்டும். ஒரு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே உட்கார்ந்து கொண்டு இவர் ஆர்எஸ்எஸ் வேலை பார்ப்பதை தமிழ்நாடு அனுமதிக்காது. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருடன் என்ன பண்ணானா, தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பிடுங்கலாம் அப்படின்ட்டு போனானாம். திடீர்னு அந்த தோட்டக்காரன் பார்த்துட்டு, என்னையா தென்னை மரத்தில் ஏறுற அப்படின்னு கேட்டாப்லையா, இல்லைங்க புல் இருந்தால் பிடுங்கலான்னு போகிறேன் அப்படின்னு அப்படியா. தென்னை மரத்தில் எப்படியா புல் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதாங்க இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியா. இது கிராமத்தில் சொல்லப்படுகிற ஒரு கதை. இது நம்முடைய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நேற்று திடீர்னு பார்த்தா செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு அறிவித்தார். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் இத்தகைய ஒரு அறிவிப்பை தருவதற்கு எந்த முகாந்திரமும் அவருக்கு அதிகாரம் இல்லை, எனவே இதை அரசு ஏற்காது என்று உடனடியாக அறிவித்தார். சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களும் கூட இதை அரசு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வார் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம ஆளுநர் ரவி என்ன பண்ணார், இந்த உத்தரவை நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னார். இது குறித்து நான் மத்திய அரசினுடைய வழக்கறிஞரோடு கலந்து ஆலோசித்த பிறகு அதன் பிறகு முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது தொடர்பாக இன்றைக்கு முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நான் இதுவரைக்கும் அனுப்பிய கடிதங்களுக்கு நீங்கள் விரும்பத்தகாத வார்த்தைகளால் பதிலளித்திருக்கிறீர்கள் அப்படின்னு. விரும்பக்கூடிய வார்த்தைகளால் பதிலளிக்கிறது எப்படின்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு ஒரு முதலமைச்சரும் ஆளுநரும், ஆளுநர் அவருடைய நிலையில் இருந்து சில கடிதத்தை தருகிறார், அதற்கு அரசினுடைய சார்பில் முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார். இதில் விரும்பத்தகாத வார்த்தை அப்படின்னா காதல் கடிதமாக எழுத முடியும்? ஒரு முதலமைச்சர் அஃபீஷியலாக தான் கடிதம் எழுத முடியும். ஆனால் இவர் எழுதிய கடிதங்களில் இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது அரசியல் சட்டத்தினுடைய 356 பிரிவை பயன்படுத்துவதற்கு முன்னால் ஆளுநர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. இப்பொழுது எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய வழக்கில், கர்நாடக முதல்வராக இருந்த எஸ்ஆர் பொம்மையை அன்றைக்கு குடியரசுத் தலைவர் கலைத்தார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அப்படியெல்லாம் நீங்கள் நினைச்ச உடனே கலைக்க முடியாது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த அரசியல் சட்டத்தினுடைய 356 பிரிவை பயன்படுத்தி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசை
கலைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, பல பேர் என்ன கேட்குறாங்க, ஆளுநர் தானே அமைச்சரை நியமிக்கிறார், நியமிக்கிற ஆளுநருக்கு அந்த நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து அமைச்சரவை என்பது முதலமைச்சருடைய முழுக்க முழுக்க அவருடைய தனி உரிமை. அவர் கொடுக்கிற பரிந்துரையை நிறைவேற்றி அந்த பதவியேற்பு செய்வது தான் அந்த ஆளுநருடைய வேலையை தவிர இவராக யாரையும் அமைச்சராக நியமிக்க முடியாது. இப்போ கூட சமூக ஊடகங்களில் கேலியாக கேட்டிருக்காங்க, ஒரு புரோகிதர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்கிறதுனால நான் இந்த பொண்ணை விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுபோல் இவர் தான் பதவியை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாருங்கிறதுனாலேயே இவர் யாரையும் நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இந்த ஆளுநர் ரவி அவர்கள் வந்ததிலே இருந்து தொடர்ந்து ஏழரை எழுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில அரசை எந்தெந்த வகையில் முடக்க முடியுமோ, சீர்குலைக்க முடியுமோ, வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு, இதுதான் அந்த மாநிலத்தினுடைய பெயர். இதற்காக தியாகி சங்கரலிங்கனார் உயிர் தியாகம் செய்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தொடர் பி ராமமூர்த்தி மாநிலங்களவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அன்றைக்கு அவர் அந்த தீர்மானம் விவாதத்துக்கு வருகிற பொழுது தொடர் பிஆர் அவர்கள் சிறையிலே இருந்ததால் வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பூபேஷ் குப்தா அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார், அண்ணா அவர்கள் வழிமொழிந்தார்கள். 1967 அண்ணா அவர்கள் பதவியேற்ற பிறகு சென்னை ராஜதானி என்பதற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வச்சார். இவர் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. உடனே ஆளுநர் தன்னை திருத்தி கொண்டார், அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னெல்லாம் அசடு வழிஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அதே போல் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவுக்கு வேந்தர் என்கிற முறையில் இவர் தேதி தர மறுக்கிறார். இதனால் 600,000 மாணவர்கள் தங்களுடைய பட்டங்களை பெற முடியாமல், உயர்கல்விக்கு செல்ல முடியாமல், வெளிநாட்டுக்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேந்தர் என்கிற முறையில் இவர் செய்ய வேண்டிய வேலை அதுதான். உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒன்றிய அமைச்சர்களை அழைத்து தான் அந்த விழாவை நடத்துகிறோம்னு சொல்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறார். திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு சுற்றறிக்கை வருது, ஆளுநர் மாளிகையிலேருந்து இல்லை, காவல்துறையிலிருந்து. ஆளுநர் அங்கே வருகிற பொழுது யாரும் கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடாது. பெரியார் பல்கலைக்கழக வாசல்லையே தந்தை பெரியார் கருப்பு சட்டை போட்டு தான் உட்கார்ந்துருக்கார். பட்டம் வாங்க வர்ற மாணவர்களும் கருப்பு கோட் அணிந்து தான் வருவார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தொடர் அரவிந்தசாமி பட்டம் பெறுவதற்காக எம்ஃபில் பட்டம் முடித்து பட்டம் பெறப்போகிறார். இந்த ஆளுநருடைய தூண்டுதல் பேரில் அங்கே இருந்த காவலர்கள் அவரை பட்டம் பெற விடாமல் அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று அவரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவருடைய உள்ளாடை உட்பட பரிசோதித்திருக்கிறார்கள். ஆளுநர் போகிற வரைக்கும் அவர் வெளியே விடலை. அவர் மனித உரிமை ஆணையம் உட்பட அந்த பிரச்சனை ஆகியிருக்கு. இப்போ சென்னை சேலத்தில் கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி அவர் வந்து நீங்கள் அமைச்சரவை விட்டு நீக்கணும் அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இவர் சொன்னார். முதலமைச்சர் அவ்வாறு நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய 2 துறைகளை அமைச்சர் முத்துச்சாமிக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் பிரித்து கொடுப்பதாக கடிதம் அனுப்பினார். இதை ஏற்க முடியாது, செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதையும் ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னார். இதற்காக ஒரு அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அதன் பிறகு பேசாமல் இருந்த ஆளுநர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்படி ஒரு அதிகாரமே ஆளுநருக்கு கிடையாது. தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கூட தெரியாத ஒருவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தெலுங்கானா மாநில உதயமான தினத்தில் போய் பேசுகிறாரு, மொழிவழி மாநிலங்களால் தான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு கெட்டுவிட்டது அப்படின்னு பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழிவழி மாநிலங்கள் வேண்டும் என்று அந்த முழக்கத்தை முதன் முதலிலே முன்னெடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். தமிழ் பேசக்கூடிய, தமிழ் தேசிய இன மக்கள் வாழக்கூடிய பகுதியை தமிழ்நாடு என்றும், மலையாள மொழி மக்கள் பேசக்கூடிய மக்களை கேரளம், ஐக்கிய கேரளம் என்றும், தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை அன்றைக்கு ஆந்திரா, இன்றைக்கு தெலுங்கானா, அதிலிருந்து பிரிஞ்சிருக்கு. அதேபோல் மராட்டிய மொழி பேசக்கூடிய மக்கள் மராட்டியர்கள், குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்கள் குஜராத்திகள். ஏன், இவர் சொந்த மாநிலம் பீகார். அதே பீகார் பீகாரி என்கிற மொழியை பேசக்கூடிய மக்கள் கொண்டதான் பீகார் மாநிலம். ஏன்னா இது எங்கே இருந்து வருதுன்னா, இது ஆளுநருடைய குரல் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய குரல். மொழிவழி மாநிலங்கள் கூடாது என்பது தான் கோல்வால்கர், ஷியாம பிரசாத் முகர்ஜி போன்றவர்களுடைய குரல். அவங்க என்னென்னா மொழிவழி மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், அதை இன்னைக்கு பேசுகிறார்.
போகிற இடம் பூரா ஏதாவது வம்புழுக்கிறது. இங்கே வள்ளலார் விழாவுக்கு போகிறார், அங்கே போய் சொல்கிறாரு வள்ளலார் சனாதனத்தின் உச்சம், இது வள்ளலார் இருந்தால் அவரே ஆளுதரவியை கடுமையாக கண்டிச்சிருப்பார். ஏன்னா சனாதனத்துக்கு எதிராக பெருங்குரல் எடுத்து பேசிய சமூக சீர்திருத்த செம்மல் தான் வள்ளலார். நீங்கள் வந்து மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று தான் வள்ளலார் சொன்னார். இவர் என்ன செய்கிறார்னா, தோழர் வெங்கடேசன் நம்ம எம்பி சொன்னது போல சனாதனம் என்கிற பேயை வள்ளலார் மீது ஏவி விடுகிறார். ஆகமும் இதெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று சொன்னவர் வள்ளலார். இவர் தன்னுடைய சிறு பிள்ளை விளையாட்டுக்கு இதை பயன்படுத்தி கொள்கிறார். அதே போல 10,000 ஆண்டுகளாக சனாதனம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று பேசுகிறார். இது வேதங்களினுடைய நாடு என்றெல்லாம் பேசுகிறார். ஆளுநர் வந்தார்னா அவர் வேலையை மட்டும் பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு. இந்த ஆட்டுத்தாடி என்ன பண்ணுதுன்னா மண்டையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். ஆளுநருக்கு என்ன வேலை? இதுவரைக்கும் 18 மசோதாக்கள் இவர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா ஒன்று. இவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஆன்லைன், இவரை வந்து நான் கூட சொன்னேன், இவர் ஆர்என் ரவின்னு சொல்கிறதா ஆன்லைன் ரவின்னு சொல்கிறதா அப்படின்னு. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு தீர்மானம், ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். சட்ட அமைச்சரை கேட்டு விளக்கம் கேட்கிறார். அவர் விளக்கம் கொடுக்குறார், ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய அந்த கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்திட்டு அந்த மசோதாவுக்கு ஒப்புதலே கொடுக்காமல் இருந்தார். பிறகு நீதிமன்றத்துக்கெல்லாம் போன பிறகுதான் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார். ஒரு பக்கம் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார், மறுபுறத்தில் ஆன்லைன் தடை மசோதாவுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். இன்றைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று தமிழக சட்டப்பேரவை 2 முறை தீர்மானம் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கார் இந்த ஆளுநர். இதில் அவருடைய அந்த அத்துமீறலுடைய உச்சக்கட்டம்தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்தில். அவர் ஊழல் செஞ்சுருந்தாருனா நீதிமன்றம் வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் இவருக்கு அப்படி அதிகாரமெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா இந்த ஊழல் வந்து எத்தனை மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணவங்க இருக்காங்க, இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் ஆளுநர் இல்லை, கேரளத்தில் ஒரு ஆளுநர் இதே போலத்தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கார், மேற்கு வங்கத்தில், டில்லியில், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களிலே எல்லாம் இந்த ஆளுநர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். பக்கத்தில் பாண்டிச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ரங்கசாமி அதிகாரமே இல்லை, அங்கே துணைநிலை ஆளுநராக இருக்கிற திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தான் அனைத்து அதிகாரங்களையும் கையிலே வைத்து கொண்டு ஆட்டம் போடுகிறார். இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நம்முடைய ஆளுநர் முற்றாக அம்பலப்பட்டு போனார். தனக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றை செய்வதாக சொல்லி பிறகு அதை வாபஸ் வாங்கி கொண்டு இவ்வாறு ஆளுநர் பல்ட்டி அடிப்பது என்பது இது புதிதல்ல. எனவே தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு, இனிமேல் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடாது, வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்க வேண்டும். கேரள சட்டமன்றம் இதே போல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மேற்கு வங்க சட்டமன்றம் இதே போல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இப்போ ஆளுநர் ஒரு நியமன பதவி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை முடக்க, சீர்குலைக்க, சீரழிக்க ஆளுநர் முயல்வாரேயானால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருப்பது போல இந்த ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் முன்வர வேண்டும். இங்கே உட்கார்ந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஆளுநர் உரை அதில் வந்து மாநில அரசு எழுதி கொடுத்த சில பக்கங்களை படிக்காமல் விடுறது, இவர் சௌரியத்துக்கு பேசுகிறதுக்கெல்லாம் தமிழ்நாடு இடம் கிடையாது. இது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலும் ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு ஆளுநரை தங்களுடைய ஏவலாளாக, கையாளாக, அள்ளக்கையாக பயன்படுத்தி கொண்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை சீர்குலைப்பதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஆளுநர் என்பது குடியரசுத் தலைவரால் ஒன்றிய அரசினுடைய பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படுகிற பாஜகவில் இருக்கக்கூடிய அதில் பணியாற்றியவர்களுக்கு தரப்படுகிற முதியோர் இல்லம்தான் ஆளுநர் மாளிகை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரமே தவிர ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. எனவே ஆளுநரை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற குரல் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவராய் தன்னிச்சையாக துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறது, அதில் ஒன்றிய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஆதரித்து பேசுவது, ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு கமலாலயமாக கிண்டி மாளிகையை மாற்றி வைத்திருக்கிறார்.
அவர் அரசியல் பேசுவது குறித்து நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அண்ணாமலை ஏதோ பாத யாத்திரை போறதா சொல்றாங்க. இவரும் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலையோடு நடந்து நடந்து பாஜக கொள்கையை பேசட்டும். ஒரு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே உட்கார்ந்து கொண்டு இவர் ஆர்எஸ்எஸ் வேலை பார்ப்பதை தமிழ்நாடு அனுமதிக்காது.